பள்ளி நாட்களில் எங்கள் எதிர்வீடு ஒரு புதிர் வீடாக இருந்தது. அதன் சொந்தக்காரர் பெயர் பத்மநாப ஐயங்கார். அது பத்தனா ஐயங்கார் என மருவி ஆங்கிலப்படுத்தப்பட்டு தென்னனாஸ் என்று சில பேரால் அழைக்கப்பட்டாலும் அவர் எதிரில் அவரை யாருக்கும் அப்படி அழைக்க தைரியம் இருந்ததில்லை. அவரை கண்டால் எங்கள் எல்லோருக்குமே நடுக்கம். பெரிய உதடுகள், பெரிய மூக்கு, பெரிய பாதங்கள், முந்தாடி, நெற்றியின் புருவக்கோடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு முடிவில்லாமல் மேல் பிரயாணம் செய்யும் ஸ்ரீசூர்ணம். எப்பவும் ஒரு லேடிஸ் சைக்கிளில்தான் சவாரி செய்வார். அதன் காரணம் அந்தரங்கமாக சொல்லப்பட்டது. அவர் ரிட்டையர் ஆனவர். எதிலிருந்து ரிட்டையர் ஆனவர் என்பது பற்றி சர்ச்சை இருந்தது. பழைய சவுத் இந்தியன் ரயில்வேயின் பொன்மலை ஒர்க்ஷாப்பில் ஏதோ ஒரு கிளார்க்காக இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று சொல்வார்கள். ரயில்வே ஸ்தாபனத்தின் பல பல சாமான்களை திருடி சேகரித்து தன் வீட்டில் ஏறக்குறைய ஒரு குட்டி என்ஜின் தயாரிக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டதால் ஒரு நாள் இங்கிலீஷ்கார ஃபோர்மேனால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டார். அதை நான் பார்த்தேன் என்று ரங்கன் சொன்னான். ரங்கன் இதற்கும் மேல் கூட சொல்வான், பொய் கூட சொல்வான். ஆனால் அவர் வீட்டுக்குள் பலவிதமான வினோதமான சாமான்கள் இருந்தது என்னமோ மெய். நாங்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததில்லை. கம்பிக்ராதி போட்ட வீடு. வாயில்புறம் பெட்ரோமாக்ஸ் விளக்கு தொங்குவதை ஒரு தடவை பந்து பொறுக்கச் சென்றிருந்த போது அருகில் பார்த்திருக்கிறேன். மேட் இன் சைனா என்று பொறித்து ஜிலுஜிலு என்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த விளக்கு உள்ளே இருக்கும் அலாவுதீன் மாளிகை அற்புதங்களுக்கு கட்டியம் கூறியது. வீட்டுக்குள்ளே இருக்கும் வினோதங்கள் பற்றி பற்பல வதந்திகள். அங்கே ஒரு டெலிவிஷன் பெட்டியை மாடி ஏறி குதித்து எட்டி பார்த்ததாக வீரராகவன் சொன்னான். அந்த வீட்டின் அற்புதங்களுக்கு லேசான அறிமுகம் எங்களுக்கு நவராத்திரியின் போது கிடைக்கும். வாயிற்புறம் வந்து பளபளப்பான இங்கிலீஷ் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஐயங்கார் ஒரு சிறிய பொம்மை தெப்பக்குளம் செய்வார். பக்கத்து வீட்டு சுதர்சனத்தின் வீட்டில் அந்த பொம்மை வைக்கப்பட்டிருக்கும். தண்ணீருக்குள் விளக்கு எரியும், குட்டி தெப்பம் மிதக்கும், அதனுள் இருக்கும் சிறு பேட்டரி தெரியும், மேட் இன் யூஎஸ்ஏ என்ற எழுத்துக்கள் தெரியும். பத்மநாப ஐயங்காருக்கு ஒரு மனைவி, ஒரு பெண். பெண் பெயர் ஜம்பகா. பாவாடை சொக்காய் போட்டுக்கொண்டு சிவப்பாக, மூக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்த அந்த பெண்ணின் நடு மார்பில் சொதேல் என்று நான் பந்தடித்து விட்டேன். நல்ல ஸ்கொயர் கட். அவள் மார்பில் போய் முடிந்தது. அவள் அப்படியே சொம்பை கீழே போட்டுவிட்டு அண்ணா என்று அலறிக்கொண்டு வீட்டுக்குள் ஓடிய போது எங்கள் கிரிக்கெட் டீமே கலைந்து தெற்கு வாசலுக்கு அடையவளஞ்சானுக்கும் சிதறி நான் இருட்டினதும் மாறு வேடத்தில் ஒட்டஞ்சந்து வழியாக வீடு திரும்பிய போது பத்மநாபா ஐயங்கார் என் பாட்டியிடம் வந்து சண்டை போட்டு உங்க பேரனை கண்டிச்சு வைக்குமாறு ஆணையிட்டு சென்ற செய்தி அறிந்து கொண்டேன். ஏண்டா உனக்கு இப்படி ஊர்ல இருக்க வம்பல்லாம்? 4 தினங்கள் அதிகாலையில் அவர் காவேரிக்கு சென்றிருக்கும் போது பள்ளிக்கு கிளம்பி சென்று ராண் ஆழிகை 3-7 சென்ற பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். சம்பவம் மறந்திருக்கும் என்ற உத்தேச சில நாட்களில் தெருவில் மறுபடி ஓரமாக விளையாட ஆரம்பித்தோம். ஒரு தடவை சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தவர் திடீர் என்று காலால் தேய்த்து நிறுத்தி, டே இங்க வாடா என்று என்னை மடக்கி, நீதானே அன்னைக்கு பந்தடிச்ச என்றார். என் ஓட்டத்துக்கு தாக்கு பிடித்து அவரால் சைக்கிளில் கூட துரத்த முடியவில்லை. நடுவே விடுமுறை தினங்கள் வந்தாலும் அவர் அறுப்புக்கு கிராமத்து பக்கம் போய்விட்டதாலும் அந்த சம்பவம் தேய்ந்து மறைந்து போனது. எனினும் கிரிக்கெட் பந்து அவர் வீட்டுக்குள் போனால் நாங்கள் ஒருவரும் கிட்டே போக மாட்டோம், வேறு பந்து வாங்கிக் கொள்வோம். அந்த வீட்டின் அதிசயங்களை பற்றி வதந்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்தன. ஒரு சின்ன மாடல் ரயில் வண்டி வச்சிருக்கிறார், தண்டவாளம்லாம் இருக்கும், அந்த ரயில் போன்னு சொன்னா புறப்படும், நில்லுன்னு சொன்னா நின்றுடும், வாய் வார்த்தை மட்டும் போதும், பேட்டரி இல்லாம எரியற பல்பு கூட வச்சிருக்கார். அந்த சாதனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த சிற்சில பௌதீக விதிகளை கூட மீறி ஒரு மாயாஜால கனவுகளாக மாறின. அந்த வீட்டுக்குள் எப்படியாவது நுழைந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் என்னுள் அளவுக்கு மீறியது. பத்மநாப ஐயங்காரை நினைத்ததும் உடனே வடிந்தது. வீரராகவனும் நானும் ஒரு சனிக்கிழமை அவர் சட்டை போட்டுக்கொண்டு கோட்டைக்கு சென்றிருக்கும் போது உள்ளே சன்னமாக நுழைந்து பார்த்துவிடலாம் என்று ஒரு சதித்திட்டம் போட்டோம். ஜம்பகா குழாயடிக்கு போயிருக்கிற போது மாது பின்பக்கம் சென்றிருக்கும் போது ரங்கன் தடுத்தான். எதுக்காக தெரியுமா? நீ இப்ப போறன்னு வச்சுக்கோ, வாசக்கதவை தாண்டினதும் தானே 1 மணி அடிச்சு கதவு மூடிடும், ரேழி கதவு மூடிடும். அப்புறம் தென்னனாஸ் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் அங்கேயே அடைஞ்சு கிடக்கணும். போறதுன்னா போயிட்டு வாங்கப்பா. ரங்கன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தாலும் அது பொய்யா என்று பரிசோதித்து பார்க்க
எங்களுக்கு தைரியம் வரவில்லை. அந்த வீட்டுக்குள் நுழைய எனக்கு தற்செயலாக சந்தர்ப்பம் கிடைத்தது. அது பற்றி சொல்கிறேன். அதற்கு முன் செல்லப்பாவை பற்றியும் என் தம்பி வாங்கிய ஓட்டை கிராமபோன் பற்றியும் சொல்ல வேண்டும். செல்லப்பா பத்மநாபா ஐயங்காருக்கு ஏதோ உறவு. மூன்றாவது டேர்மில் அவன் அப்பாவுக்கு திடீர் என்று ஈரோடுக்கு மாற்றலாகிவிட்டதால் படிப்பை தொடர இங்கு வந்து சேர்ந்தான். எதிர் வீட்டில் சேர்ந்தவுடன் அன்று மாலையே எங்கள் கிரிக்கெட் குழுவில் வந்து சேர வந்தான். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. எங்கள் கிரிக்கெட் டீமின் விதிகள், சந்தா விவரங்கள் எல்லாம் சொன்னோம். செல்லப்பாவுக்கு நிஜ கிரிக்கெட் ஆடித்தான் பழக்கம். கவர் பால் ஆடினதில்லை என்றான். தானே கேப்டனாக இருக்க வேண்டும் என்றான். நான் என் கேப்டன் பதவியை துறந்து கொடுத்தேன். காரணம் எதிர்வீடு. ஏதோ இதோ முழிதாக ஒரு சிநேகிதன் அந்த அற்புத மாளிகைக்குள் தினம் நுழைந்து தினம் வெளிப்படுகிறான். அங்கேயே வசிக்கிறான். பத்மநாப ஐயங்காரை அம்மாஞ்சி என்று கூப்பிடுகிறான். ஜம்பகாவை விரட்டுகிறான். இவனல்லவோ தலைவன். மெதுவாக செல்லப்பாவை அந்த வீட்டின் ரகசியங்களை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். நிறைய இருக்கு என்றான். டெலிவிஷன் பற்றி கேட்டேன். அவன் யோசித்து, நான் இன்னும் முழுக்க பார்க்கல. பெருசா ஒரு பெட்டி மூடி இருக்கு, அதுக்குள்ள இருக்கலாம். ஆனா சினிமா இருக்கு. ரங்கராஜா டாக்கிஸ் மிஷின் தோத்துடும், ஜெர்மன் மிஷின் என்றான். என் அங்கங்கள் சிலிர்த்து கொண்டன. செல்லப்பா ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாட்டுக்காரனாக இருந்தாலும் அவனை முதலில் பேட்டிங் செய்ய அனுமதித்தேன். எல்பிடபிள்யூ எல்லாம் கேட்கவில்லை, ரன் அவுட் தரவில்லை. தத்தியாக பவுலிங் செய்தாலும் நிறைய ஓவர் அனுமதித்தேன். நிற்க, என் தம்பிக்கு ஹிந்தி சினிமா பாட்டுகள் பிடிக்கும். திருச்சியில் கண்ணன் கம்பெனியில் இசைத்தட்டுகள் விற்பார்கள். சிங்காரத்தோப்பில் ஒரு கடையில் மாலை வேளைகளில் உரை இல்லாமல் கருப்பு தகடுகள் இசைத்தட்டுகள் ஏராளத்துக்கு அடுக்கியிருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு துணி எடுக்க ஆறுமுகத்துடன் திருச்சி சென்றிருந்த போது அந்த கடையில் ஃபார் சேல் என்று போட்டு ஒரு பழைய கிராமபோன் வைத்திருந்தது. பார்க்க சுமாராக இருந்தது. அதை பார்த்ததும் என் தம்பிக்கு கண்கள் மலர்ந்தன. இதை போட்டு காமியா என்றான் கடைக்காரனிடம். அவன் அதற்கு ஜில்லென்று லாகவமாக சாவி கொடுத்து ஒரு இசைத்தட்டை வைத்து துருப்பிடிக்காத ஊசியை சவுண்ட் பாக்ஸில் வைத்து திருகி அதை சுற்ற வைத்து இசைத்தட்டின் ஆரம்பத்தில் அதை தொட்டான். ஹே மேரி துனியா என்று புறப்பட்ட கீச்சு குரல் என் தம்பிக்கு தேவகானமாக இருந்திருக்க வேண்டும். உடனே எனக்கு தீபாவளி பட்டாசு வேண்டாம், புது துணி கூட வேண்டாம் என்று அடம் பிடித்து அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தான். கிராமபோன் தான் வேண்டும் என்றான். பாட்டி திட்டுவாங்க என்று ஆறுமுகம் அவனிடம் எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். கடைசியில் அந்த கடைக்காரனுடன் சரமாரியாக பேரம் பேசி 15 ரூபாய்க்கு அந்த பெட்டியை வாங்கினான். அதை இரண்டு கைகளாலும் அணைத்து கொண்டு வந்தான் என் தம்பி. திரும்ப வரும்போது பஸ் பூரா கிருஷ்ணாயில் வாசனை வந்தது. அந்த கிராமபோனில் இருந்துதான் என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி திட்டினாள். அடுத்த தினங்களில் என் தம்பி இசைத்தட்டு சேகரிப்பதில் முனைந்தான். என் எஸ் கிருஷ்ணனின் ஆம்பளை கீடோ, கே பி சுந்தரம்பாளின் பண்டித மோதிலால் நேருவை பறிகொடுத்தோமே போன்ற பழைய பாடல்கள் தான் கிட்டினவே ஒழிய சமீபத்திய ஹிந்தி பாடல்கள் கிடைக்கவில்லை. யார் யாரையோ கேட்டு பார்த்தான். அம்மா மண்டபம் வரை இரவலுக்காக அலைந்தான். அந்த தினம் சரித்திர பிரசித்தமானது என் தம்பிக்கும் எனக்கும். என் தம்பிக்கு முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர் இசைத்தட்டுகள் சில ஒரே ஒரு தினத்துக்காக இரவல் கிடைத்ததால் எனக்கு எதிர்வீட்டு அலாவுதீன் மாளிகைக்குள் முதல் பிரவேசம் கிடைத்ததால் புதிய இசைத்தட்டுகள் கிடைத்த சந்தோஷத்தில் என் தம்பி எங்கள் எல்லோரையும் மாடிக்கு கூப்பிட்டு நடுவே ஸ்டூல் போட்டு தன் கிராமபோனை வைத்து சுற்றி வர எங்களை உட்கார செய்து சாவி கொடுத்து ஆவலுடன் முதல் இசைத்தட்டை வைத்தான். சுறுசுறுப்பாக ஆரம்பித்த அந்த பாட்டு ஒரு நிமிஷத்தில் சோர்விழந்து அந்த கிராமபோனுக்கு கவர்னர் எதுவும் வேலை செய்ததாக தெரியவில்லை. லதா மங்கேஷ்கராக ஆரம்பித்த இசைத்தட்டு முகமது ரஃபியாக மாறி மரண ஊர்வலம் சென்று 3 நிமிடங்களுக்கு முன்பே நின்று விட்டது. ரங்கன் நன்னாலேயே என்றான். வீரராகவன் வாடா போலாம் என்றான். என் தம்பி சோகமாக அந்த 15 ரூபாய் கிராமபோனை பார்த்து அதை திருகிக் கொண்டிருந்தான். எல்லோரும் விலகிய பின் நான், என் தம்பி, செல்லப்பா மட்டும் பாக்கி இருந்தோம். என்னடா கிராமபோன், இது ரொம்ப ஓட்ட போல இருக்கே என்றான் செல்லப்பா. வாங்கினப்போ நன்னாத்தான் இருந்தது என்றான் என் தம்பி. எங்க வீட்டுல ஒரு கிராமபோன் இருக்கு, பிரமாதமா பாடும் என்றான் செல்லப்பா. என்ன பிரயோஜனம், உங்க அம்மாஞ்சி கொடுக்க மாட்டாளே என்றேன். அம்மாஞ்சி இல்ல, கோட்டைக்கு துணி எடுக்க போயிருக்கார். ஜம்பகா இல்ல, மன்னி இல்ல, பாட்டி மட்டும்தான் இருக்கா என்றான் செல்லப்பா.
என்னுள் இரத்த அழுத்தம் எகிரியது. அவனுடைய அடுத்த வாக்கியத்துக்காக காத்திருந்தேன். சற்று யோசித்தான், என்னை பார்த்தான். என் தம்பி, இந்த ரெண்டு பிளேட்டை மட்டும் போட்டு கேட்டுள்ளான் பர்சாத் பாட்டு என்றான். ரெண்டு என்ன, அத்தனையும் போட்டு கேட்கலாம், ஒரே ஒரு சிக்கல். பாட்டிக்கு கண் தெரியாது, ஆனால் காது கேட்கும். ஒன்று செய்யலாம், நீ இங்கே இரு ஒரு நிமிஷம், நீ வாடா என்றான். எங்கே என்றேன். எங்க ஆத்துக்கு, ஒத்தரும் இல்லை, தைரியமா வா. என் புலாங்கிகத்தை, என் பயத்தை, என் கர்வத்தை, என் தயக்கத்தை, என்னுள் பரவின மின்சாரத்தை வர்ணிக்க முடியாது. மெதுவாக இருட்டி கொண்டிருந்தது. நான் செல்லப்பாவுடன் அந்த வீட்டில் நுழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. வாசலில் கலர் கலராக கண்ணாடி குழல்கள் கோர்த்ததிலேயே வெல்கம் என்ற வேலைப்பாடு இருந்தது. அது காற்றில் ஆடிய போது டிங் 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 என்று சத்தம் செய்தது. பிற்காலத்தில் சலார்ஜங் மியூசியத்துக்கு சென்றபோது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பழகிய உணர்ச்சியாக ஏற்கனவே உணர்ந்ததாக இருந்ததற்கு காரணம் அதுதான். உள்ளே போனதுமே ஒருவித வாசனை, பாச்சை உருண்டை வாசனையா, மர வாசனையா, மண் வாசனையா, தவிடா, சென்டா, எது என்று சொல்ல முடியவில்லை. ஓரத்தில் ஒரு தையல் மிஷின் நீல உரை போட்டு மூடியது. பிரெஞ்சு தேசத்து ஹார்மோனியம் ஒன்று, ஆள் உயர கண்ணாடி, சீன தேசத்து சப்பை மூக்கு அழகிகளின் படம் ஒன்று, மரவேலை பாடுகள் அமைந்த நாற்காலி, கடிதம் எழுத தனி மேஜை, ரவிவர்மா படங்கள், கிளி தொங்கும் ஊஞ்சல், மான்தோல் ஆசனங்கள், சரசபரில்லா. யார் அது? நான் தான் பாட்டி, செல்லும் கூட யாரு? அவன் உதடுகளில் விரல் கை வைத்து சைகை காட்டியவாறு, கூட ஒத்தரம் இல்லையே என்றான். அவள்லாம் எப்போ வருவோ? எட்டு எட்டு ஆகும்னா அம்மாஞ்சி. வாசகதவை திறந்து வச்சுட்டு போயிடாத. இல்ல பாட்டி. செல்லப்பா அந்த அதிசயங்களை கவனிக்காமல் நேராக ஒரு சிறிய அறைக்கு சென்றான். உள்ளே நெல் மூட்டைகள் அடுக்கியிருந்தன. அலமாரியில் புத்தகங்கள் அடுக்கியிருந்தன. மர பீரோவில் கண்ணாடி பதித்திருந்தது. கச கச என்று எத்தனை சாமான்கள்! இருட்டில் அடையாளம் தெரியவில்லை. குஸ் என்ற ரவிக்கையும் ஒட்டியானையுமாக மாமி அருகில் நிற்க ஐயங்கார் குடுமியை மறைத்து குல்லாய் போட்டுக்கொண்டு கெடிகார சங்கிலியும் வெயிஸ்ட் கோட்டும் பேண்ட்டுமாக ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்துக்கொண்ட படம் இருந்தது. அதோ மெல்லிய கொக்கோ கலரில் கைக்கு அடக்கமாக கச்சிதமாக அந்த கிராமபோன் பெட்டி இருந்தது. செல்லப்பா அதை சத்தம் போடாமல் எடுத்து அணைத்து கொண்டான். அறைக்கு வெளியே வந்தான். அடையாளத்தால் என்னை கதவை சாத்தச் சொன்னான். அந்த இருட்டில் மெலிதாக தெரிந்த வடிவங்கள் என் ஆர்வத்தை பூர்த்தி செய்யவில்லை. ஆ என்று அண்ணாந்து பார்த்திருக்க, வாடா என்று ரகசியமாக அதட்டினான். நான் அவன் பின் சென்றேன். மாடிக்கு வந்து அவசர அவசரமாக அந்த கிராமபோன் பெட்டியை திறந்தோம். என் தம்பி குதிக்கவே ஆரம்பித்து விட்டான். பெட்டியின் மேல் மூடியில் சாவி ஒளிந்து கொண்டிருந்தது. பல பல என்று சாவி. HMV விக்ட்ரோலா என்கிற அருமையான செட். சாவி கொடுக்கும்போது பூவாயிருந்தது. இசைத்தட்டு வைக்கும் தட்டில் புசு வெசு என்று பச்சை கம்பளி. ஸ்பீடு குறைக்க ஏற்ற எல்லாம் லீவர். சிறிய மஞ்சள் மூடி பெட்டியில் பளபள என்று ஊசிகள் வாசனை. ஆசை தீர கேட்டோம். அழகான கானங்கள், அழகான வாத்திய பின்னணி. என் தம்பி சொக்கியே போனான். மரியாதையாக திருப்பி கொண்டு வைத்திருக்கலாம். விதி யாரை விட்டது? ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல கூட சாவி கொடுக்கலாம். பிளேட்டுக்கு பிளேட்டு கொடுக்க வேண்டாம் என்றான். நான் சாவி கொடுத்தேன். போருண்டா என்றேன். இன்னும் குடுடா என்றான். இன்னும் கொடுத்து போருண்டா என்றேன். பயப்படாத, டைட்டா குடு. சாவி ஜாஸ்தியானா தானா ஆட்டோமேட்டிக்கா கழண்டுக்கும். நான் விண் என்று சாவி கொடுத்தேன். உள்ளே ஏதோ வெடிக்கும் சத்தம் கேட்டது. இசைத்தட்டு அதன் பீடத்துடன் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போல சுழன்று காற்றின் மத்தியில் சுற்றிவிட்டு உருண்டது. கிராமபோனின் வயிற்றிலிருந்து பட்டை பட்டையாக இரும்பு துண்டங்கள் தெரிந்து உருண்டு விழுந்து நின்றன. அந்த இடத்தில் மயான அமைதி நிலவியது. செல்லப்பா பேசினான். ஏண்டா இவ்வளவு டைட்டா சாவி கொடுத்த? அடப்பாவி, நீ தானடா சொன்ன அதுக்குன்னு இவ்வளவு டைட்டாவா கொடுப்பா? இப்ப என்னடா பண்றது? அம்மாஞ்சிக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? அவன் அழ ஆரம்பித்தான். எனக்கும் அழுகை வந்தது. என் தம்பி நான் தொழப்பா என்றான். என் மனக்கண் முன் பத்மநாபா ஐயங்கார் ராட்சச உருவெடுத்தார். செல்லம் கண்ணை துடைத்து கொண்டு கீழே இருந்த பல பகுதிகளை பொறுக்க ஆரம்பித்தான். பயிருக்கா என்றான். என்ன செய்ய போற என்றேன். அவர் வரதுக்குள்ள ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பணம் நீ தான் கொடுக்கணும். பணமா? அது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல ரிப்பேர். சைக்கிளின் பின்னே கிராமபோனை மூடி கட்டி பைக்குள் அதன் சுதந்திரம் அடைந்த பாகங்களை போட்டுக்கொண்டு வேகமாக நாங்கள் மூவரும் தெற்கு வாசலை நோக்கி கிளம்பினோம். மணி 7. 1.5 மணி நேரத்தில் அதை சரி செய்ய முடியுமா?
கடவுளே, எத்தனை காசு கேட்பானோ என் வயிற்றில் பயம் கவ்விக்கொண்டது. இவ்விடம் காப்பி கொட்டை மெஷின், பெட்ரோமாக்ஸ், ஹார்மோனியம், கிராமபோன் முதலிய சகலவித சாமான்களும் சகாயமாக ரிப்பேர் செய்து தரப்படும். நல்ல வேளை கிராமபோன் இருந்தது அந்த லிஸ்டில். காதில் கண்ணாடி கயிற்றை மாட்டிக்கொண்டு அந்த ஆசாமி நாங்கள் பரப்பிய கிராமபோனையும் அதன் பாகங்களையும் விரிந்த கண்களில் பார்த்தான். ஓச்சோச்சோ என்று மொழிந்தான். மௌனமாக தலையை ஆட்ட அதனுடன் என் இதயம் ஆடியது. பூராவே போயிடுச்சே, என்னை பார்த்து சிரித்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டி, HMV, மெயின் ஸ்பிரிங் போயிருக்கு. இந்த பாரு துண்டு துண்டா. செல்லப்பா, இதை எதுவும் பத்த வைக்க முடியாதா சாரி என்றான். இதையா என்றான் ஏளனமாக. உங்ககிட்ட வேற ஸ்பிரிங் இருக்கா? எங்கிட்டயா? மறுபடியும் ஏளனம். ஒரிஜினல் அமெரிக்கன் ஸ்பிரிங் பாரு, இதை போய் ஒடிச்சிருக்கிறியே. நான் இல்லை அவன் என்றான் செல்லம். இப்ப என்னதான் செய்யறது? டெம்பரரியா என்கிட்ட பழைய ஸ்பிரிங் ஒன்று இருக்கு, போடுறேன். வேலை செஞ்சா செய்யும், இல்லைன்னா இல்லை. ஓ லக்கு, காசு கொண்டு வந்திருக்கியா? வீட்டில் பெரியவங்க யாரையும் அழைச்சிட்டு வரலையா? வந்துட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு பின்னாலே வருவாங்க. நீ ரிப்பேர் ஆரம்பி, இப்பவே வா. ஆமா, இப்பவே முடிச்சு கொடுத்துடா சாரி. எவ்வளவு வேலை தலைக்கு மேலே கிடக்குது. அவனிடம் ஒரு வேலையும் இருந்ததாக தெரியவில்லை. ஒரு நிமிடத்தில் என் வாழ்வில் நிகழ்ந்த அதிர்ச்சிகளை பார்த்தீர்களா? எனக்கு எதற்கு பாட்டு? எதற்காக நான் சாவி கொடுத்தேன்? இப்போது பணத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? 10-15 ரூபாய் கேட்டால்? செல்லத்தை தனியாக கூப்பிட்டேன். டேய், எங்கிட்ட பணம் கிடையாதுடா. உங்க பாட்டிட்ட கேட்டு வாயின்பா. ஏன் உடச்ச? எங்க பாட்டி 2 நாக்கு மேல கொடுக்க மாட்டாடா. அழாத, பணத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அவர் வரத்துக்குள்ள பொட்டிய திரும்பி வச்சுடணும். செல்லப்பா ஒரு கிரைசிஸ் ஆசாமி என்பது அப்போது தெரிந்தது. ஆசாரி கிராமபோனை பொறுக்கி கொண்டு கடையின் பின்புறம் சென்றான். செல்லமும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கையை பிசைந்து கொண்டு நின்றோம். என் தம்பி இசைத்தட்டுகளை திருப்பிக் கொடுக்க சென்று விட்டான். அவனுக்கு இந்த விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொண்டான். கடைக்குள்ளே ரிப்பேர் சத்தம் கேட்டது. பெருமாளே, பெருமாளே, கிராமபோன் சரியாகிவிட வேண்டும், சரியாகிவிட வேண்டும். பெருமாள் என் பிரார்த்தனையை கேட்டு விட்டார் போலும். என்னடா செல்லம் அங்கே நின்றுருக்க என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன். பத்மநாபா ஐயங்கார் கையில் ரிஸ்ட் வாட்ச், பின்னால் மாட்டு வண்டியில் மனைவியும் ஜம்பகாவும் வர சனிய காலார நடந்து வந்துருக்கு. ஆத்த திறந்து போட்டுட்டு வந்துட்டியா? இல்ல அம்மாஞ்சி, பாட்டி இருக்கா. இங்க தெக்கு வாசல் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த கடையில. யோ ஆசாரி, யாரு என்று வெளியெட்டி பார்த்தவன், அட சாமிங்களா என்றான். என்னையா பண்ற? ரிப்பேரு. என்ன ரிப்பேரு? கிராமபோன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமெரிக்கன் மாடல். பத்மநாப ஐயங்காரின் சலர்ஜங் மனப்பான்மை உசுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒதுங்கடா பார்க்கலாம் என்று கடைக்குள் நுழைந்து விட்டார். செல்லப்பா அப்படியே கம்பமாக நின்றான். எனக்கும் ஓட தைரியம் வரவில்லை. நாக்கு ஒட்டி கொண்டு விட்டது. இடம் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்தது. கைகால் உதறல் எடுத்தது. அட என்றார் பத்மநாபாயங்கார். இதே மாதிரி மாடல் ஒன்று ஏங்கிட்ட கூட இருக்குடா. என்ன இப்ப இதுல யாருது இது? இவாத்துது அம்மாஞ்சி என்றான் என்னை காட்டி. மெயின் ஸ்பிரிங் ஒழிஞ்சிருக்கு என்றான் ஆசாமி. ஆசாரி, எங்க பல்பு வெளிச்சத்து கொண்டு வா பார்க்கலாம். அடடா, சுக்கு சுக்கா உடஞ்சிருத்து. கோத பேரந்தாண்டா நீ? உங்காத்துதடா இது. உங்காத்துல இந்த மாதிரி மாடல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அதான் ஒரு வாரமா கீச்சு கீச்சுன்னு கிராமபோன் சத்தம் வந்துட்டே இருந்தது உங்காத்துல. கேட்டேன், ஆனா இந்த மாடல்னு தெரியாது. இதுக்கு கூட ஒரு ஸ்பேர் மெயின் ஸ்பிரிங் எங்கிட்ட இருக்கு, வேணும்னா. அவ்வளவுதான், நான் மண்டி போடாத குறையாக, அழாத குறையாக, மாமா இந்த கிராமபோன் என்று ஆரம்பித்து சகலத்தையும் அவரிடம் ஒப்புக்கொண்டு விட்டேன். என் வாழ்விலே ஒரு மிக மகத்தான ஆச்சரியம் அப்போது நிகழ்ந்தது. பொறுமையாக நான் சொன்னதை முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பத்மநாப ஐயங்கார் போனா போறது என்றார்.